ஏய் என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? வாண்டு நம்ம அத்தனை கண்ணில் பார்த்தேன். அப்படியா? யார் கண்ணில்? கண்ட்ரோல் இல்லை, உன் கண்ணில் நான் பார்த்துட்டேன். புனிதமான கண்ணு, அதை கொஞ்சம் நான் பார்க்கலாங்களா? அதுக்கு என்ன, தாராளமா பாருங்க. அப்படியா? சொல்லிட்டான்ட்ட ஆல்ரெடி. சட்ட கிழிஞ்சிருந்தோ தச்சு முடிச்சிடா. தெரிஞ்சு பண்ணாதான் லூஸ் உயில்ன்னு இருப்பேன். தெரியாது, தெரிஞ்சதுக்கப்புறம் கிடையாது. நீங்க ரெண்டு பேருடைய கார்டை எடுத்து வச்சுக்கிட்டு பிரமாதமா ஒரு ஆக்டிங் பண்றீங்களே. எந்த கார்டு எடுத்து போய் அதுல சொருகணும்ன்றது தெரியல சார். சும்மா அப்படி இருந்தாதான் எதிர்பாராததை எல்லாம் எதிர்பார்க்க வேண்டி வருது. எல்லாத்துக்கும் கை தட்டாதீங்க. அவன் தான் அடிச்சிருவேன், யார் வந்தாலும் காலி பண்றான் சரி காப்பாத்திருவான் நினைச்சேன். நான் ஓடி போய் எந்ததான் நினைச்சு அக்ஷாவை கூட்டு போய் அதுல சொருகுன்னு சொல்லி சொருகிட்டு இந்த பக்கம் பார்த்தா சரவண விக்ரம். உனக்கு மச்சமே உடம்பா இருக்க, ஏன் பீல் பண்ற? இந்த அவிசும் கூட உன்னை நம்பி தானே இருக்கு. காப்பட் கிராஸ்ல தடுக்கி இருப்பாரு நினைச்சா. புல் தடுக்கி உழற ஆளா? உர பாருங்க நீங்க என்ன விஷயம், புல் தடுக்கியா விழுந்தீங்க நீங்க? இல்ல சார். நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது பால் ஒருத்தர் கொண்டு வருவாரு, பேட் கொண்டு வருவாரு, ஸ்டம்ப் கொண்டு வருவாரு. எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி அவுட் ஆயிட்டோம்னா பேட் எந்த எப்படி விளையாடுறீங்க பாத்துக்கலாம், பேட் எடுத்து போயிடுவேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை ஐயோ ஐயோ ஐயோ. இப்ப நான் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டதான் நான் கன்சிடர் பண்றேன் காட்டுல, அவ்வளவுதான். ஸ்ட்ரைக் ஒன், ஸ்ட்ரைக் டூ, ஸ்ட்ரைக் த்ரீன்னு தான் போகணும்னு எனக்கு ஒண்ணும் சட்டம் கிடையாது. அப்புறம் நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்க எல்லாருக்கும் நான் கை காட்ட வேணும், அது இங்க இருந்து காட்ட வேண்டி வரும். இவர் மீது எனக்கு புதிய நம்பிக்கை பிறந்திருக்கிறது. மாயா, மாயா தான் சார். சோ ஷீஸ் எ ஸ்வீட் ஹார்ட், சோ அதனால மாயா பெஸ்ட் ஃப்ரெண்டா மாயா இருக்காங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தே நீ அடிச்சிருக்க முடியுமா? இந்த வீட்டுல எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாவே இருக்காரு, சோ அதனால நான் கூல் சுரேஷன். இப்படி யாருமே இல்ல சார், யாரையுமே நான் நம்பல சார். கைய கழுவிட்டீங்களா? ஆமா சார். வாழ்க்கை நாடகமா, பொறுப்பு போய் கணக்கா? ஏன்னா இந்த வீட்டுல அஞ்சு அறிவு இருந்தா பத்தாது சார், பத்து அறிவு இருந்தாதான் சார் இந்த வீட்டுல வேலை செய்யவே முடியும். மனுஷனுக்கு ஆறு இல்லைங்க அறிவு, ஆறா அஞ்சு? எங்க நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேட். நான் ஜெயிக்கணும்னு தான் சார் நான் ஓடுறேன், ஆனா இவங்கலாம் வந்து அடுத்தவங்கள தள்ளி விட்டுட்டு ஓடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, எனக்கு அந்த இது வரல சார். ஏன் அப்ப ரெண்டு கார்டு எடுத்த? எனக்கு இங்க யாரு மேலயும் நம்பிக்கையா வரல சார். இப்ப வரைக்கும் புடிச்சிருக்கு, நிறைய பேர் புடிச்சிருக்கு, நம்பிக்கை யாரு மேலயும் வரல. இதை இந்த வீட்டார் உணர்ந்து கொள்ளுங்கள். தெரிஞ்சுக்கிட்டியா? வினுஷான்னு ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க இருக்கீங்களா? வினுஷா இல்ல, ஏன் ஞாபகத்துக்காக தான் கேட்டுக்கிறேன். நீங்களே வச்சிருங்க சார். அதான் சார், ஓட்டும் வேணாம், ஒரு இப்பு வேணாம் அப்படி பேசினதுக்கு ரொம்ப சாரி சார். நான்
ஒருத்தர் எல்லாருக்கும் ஓட்டு போட்டா அது பேர் கள்ள ஓட்டு இல்ல, பழக்கப்படுத்தாதீங்க. ஏன் கவலை எனக்கு? சரி, அதெல்லாம் கண்ணு மேல வந்து போமா இல்லையா? பயப்படுறான் செய்யா லேசுவா தான் கருங்க.